இந்த தியான பாடத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் இந்த நாளில் எடுத்துக்கொள்ளலாம் நேற்றைய தினத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தையும் நாம் படித்தோம் இருபத்தெட்டாவது வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆகமம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிறபோது அவர்கள் யோசிப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசைப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் யார் விற்றது என்று சொல்லி பார்க்கும் அது மிக வேதனையான ஒரு காரியமாய் இருக்கிறது யோசைப்பின் சொந்த சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள் யோசிப்பு ஏற்றுக்கு கொண்டு போகப்பட்டான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் யோசிப்பின் மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் யோசிப்பின் வேதனை எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கும் சொந்த சகோதரர்களாலே விற்கப்பட்டு போனான் அது மட்டுமல்ல இனி யோசிப்பு தன் சகோதரர்களையோ தன் தகப்பனையோ தன் தம்பியையோ தன் வீட்டில் இருக்கிற யாரையுமே பார்க்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும் ஆண்டவர் அற்புதம் செய்தால் ஒழிய இனி அவன் அடிமைத்தனத்திலிருந்து மீள முடியாது என்பதும் யோசிப்புக்கு நன்றாக தெரியும் அப்படியானால் அவனுடைய மனவேதனையானது உச்சகட்டமாக இருந்திருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் ஆனால் யோசிப்பு கர்த்தரை நம்பியிருந்தபடியினாலே இஸ்ரவேலின் தேவனை அறிந்திருந்தபடியினாலே அந்த இஸ்ரவேலின் தேவனோடு கூட மிக நெருக்கமான உறவையும் அந்த தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தையும் உடையவனாய் இருந்தபடியால்தான் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அவனாலே வாழ முடிந்தது அந்த கடினமான நாட்களை கடக்க முடிந்தது என்பது உண்மையான ஒரு காரியம் மத்திய ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு உவமையை பற்றி பேசுகிறார் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் தன் வீட்டை கற்பாறையின் மேல் கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அதை மத்திய ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இரண்டு மனிதர்களை பற்றி ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார் ஒருவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தி இல்லாத மனுஷனையும் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனைப் பற்றியும் ஆண்டவர் பேசுகிறார் இரண்டு வீடும் சோதனைக்குட்பட்டது பெருமழை சொரிந்தது பெருவெள்ளம் வந்தது காற்று அதன் மேல் அடித்தது அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு அப்படியே இருந்தது காரணம் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்த வீடாக இருந்தது மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டின் மேலும் பெருமழை சொரிந்தது பெருவெள்ளம் வந்தது காற்று அடித்தது அந்த வீட்டின் மோதினது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் என்று சொல்லி இருபத்தி ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த இரண்டு வீட்டைப் பற்றியும் ஆண்டவர் சொல்லும் பொழுது இரண்டு வீட்டுக்கும் சோதனை இருந்தது ஆனால் அந்த சோதனையிலே நின்ற வீடு எது என்று சொன்னால் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாகும் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற மனிதன்தான் அவன்தான் தன் வாழ்க்கையாகிய வீட்டை கண்மலையின் மேல் கட்டுகிற புத்தியுள்ள மனுஷன் அவன் வாழ்க்கையிலே சோதனையை சந்திக்க மாட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை அவனுக்கும் சோதனைகள் உண்டு ஆனால் அந்த சோதனையை அவன் கடந்து அழகாக வெற்றி பெற்றவனாக திரும்புவான் என்பதுதான் வேதாகமன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்கிறது கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த பூமியிலே கஷ்டமில்லாத வாழ்க்கை இல்லை பாவம் இல்லாதிருந்திருக்குமானால் பூமியிலே கஷ்டங்கள் இருந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் மனிதன் பாவம் செய்து செய்துவிட்டபடினாலே பாவத்தினால் சபிக்கப்பட்ட பூமியிலே மனிதன் வாழுகிறபடினாலே இந்த பூமியிலே கஷ்டங்கள் உண்டு ஆனால் இந்த பூமியின் வாழ்க்கையை தெய்வ ஒத்தாசையோடு கூட வாழ்ந்து கடக்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறோளாய் இருக்க வேண்டும் தேவடைய வசனத்தை கேட்கிறவன்தான் பெலனுள்ளவனும் தரிசனமுள்ளவனுமாக இருக்கிறான் யோசிப்பு தேவனுடைய வார்த்தையை கேட்டது மட்டுமல்ல அவன் தேவனுடைய மனதிற்கேற்றபடி வாழுகிற ஒரு மனிதனாகவும் இருந்தான் அவன் வாழ்க்கையிலே மிகவும் கடினமான சூழ்நிலையை சந்தித்தாலும் அந்த நாட்கள் முழுவதையும் அவன் தெய்வ பலத்தாலே கடந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் வெற்றி பெற்றவனாக திரும்பினான் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம் இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறபடினாலே ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம் இந்த மனுஷனுடைய வேதனை எவ்வளவா இருந்திருக்கும் என்று சொன்னால் அதை என்னாலே கற்பனையினால் சொல்ல முடியாது ஆனால் அவைகளை அவன் கடந்து வெற்றி பெறுகிறான் சங்கீதம் எண்பத்தி நாலிலே வாசிக்கும் பொழுது சங்கீதம் எண்பத்தி நான்கு ஐந்து ஆறு வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தன் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகியின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் அவன்தான் பாக்கியவான் ஏன் என்று சொன்னால் அழுகையின் பள்ளத்தாக்கு அவனுக்கு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை ஆனால் அழுகியின் பள்ளத்தாக்கை அவர்கள் நீரூற்றாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள் என்பதுதான் அற்புதமான ஒரு காரியம் யோசிப்பு தன்னந்தனியாக வியாபாரிகளிடத்திலே விற்கப்பட்டவனாக அடிமையாக எகிப்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறான் அதுதான் இருபத்தெட்டாவது வசனத்தின் கடைசியிலே பார்க்கிறோம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை பார்ப்போமானால் ரூபன் யோசேப்பின் மூத்த அண்ணன் அவன்தான் யாக்கோபின் முதல் குமாரனாக இருக்கிறான் அவன்தான் யோசேப்பை கொல்ல வேண்டாம் குளியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி ஆலோசனை சொன்ன சகோதரனாக இருக்கிறான் காரணம் பின்னதாக வந்து யோசேப்பை எப்படியாவது காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு போய்விடலாம் என்று சொல்லி அவன் யோசனையாக இருந்தான் யோசேப்பு கொண்டு வந்த போஜன பதார்த்தங்களை கூட அவன் உட்கார்ந்து சாப்பிட்டதாக தெரியவில்லை யோசேப்பை குழியிலே போட்டுவிட்டு ரூபன் வேறு பக்கமாய் போய்விடுகிறதாக தென்படுகிறது இருபத்தி ஒன்பது முப்பது வஸ்திரங்களை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் பின்பு ரூபன் அந்த குழியினிடத்திற்கு திரும்பி வந்தபோது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரனிடத்துக்கு திரும்பி வந்து இளைஞன் இல்லையே ஐயோ நான் எங்கே போவேன் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் யோசைப்பை குழியிலிருந்து தூக்கி வியாபாரியின் இடத்திலே விற்று போட்டது இந்த ரூபனுக்கு தெரியவில்லை அந்த நேரத்தில் அவன் இங்கே இல்லை இப்பொழுது திரும்பி வந்து குழியிலே பார்க்கும் பொழுது யோசைப்பு இல்லை அதை கண்டபொழுது அவன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல தன் சகோதரிடத்திலே திரும்பி வந்து ஐயோ நான் எங்கே போவேன் என்று சொல்லி கதறுகிறதை பார்க்கிறோம் இவன் சகோதர பாசமுள்ள ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான் மூத்த குமாரன் என்பதனாலே தன் சகோதரை பற்றிதான பொறுப்பு தனக்கு உண்டு என்று சொல்லி உணர்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான் ஆனால் அவன் கையையும் சூழ்நிலைகள் மீறி போய்விட்டது யோசைப்பை நீ காப்பாற்ற முடியாது என்பது தெரிந்துவிட்டது அவன் போட்ட திட்டமும் நடைபெறாமல் போயிற்று யோசிப்பு விற்கப்பட்டு போனான் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது கதறுகிறான் ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் நேற்றைய தினத்திலே சொன்னேன் ஆண்டவர் தன் திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார் அதை ஒருவனாலும் தடுக்க முடியாது யோசிப்பின் கனவுகள் நிறைவேற ஆரம்பித்து விட்டது மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது யோசிப்புக்கு கெட்ட காலம் ஆரம்பித்தது போல் தெரிகிறது ஆனால் தேவனோ யோசிப்பின் மூலமாக எதை செய்ய நினைத்தாரோ அதை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் ரூபன் யோசேப்பை காப்பாற்ற நினைத்தது கூட அவனுக்கு கை கூடி வரவில்லை காரணம் தேவன் தன் பணியை துவங்கிவிட்டார் அநேக ஜனங்களை ரட்சிக்கும்படியாக யோசேப்பை பயன்படுத்தும்படியாக தன் பணியை ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் நமக்கு தெரிகிற ஒரு காரியம் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போடுகிற திட்டங்களும் சிலருடைய உதவிகள் கூட நமக்கு உதவாமல் போவதற்கு காரணம் ஏன் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏன் தேவன் எனக்கு உதவி செய்யவில்லை யாருடைய உதவியும் எனக்கு கிட்டாமல் போய்விட்டதே என்று சொல்லி நாம் கதறுகிறோம் ஆனால் தேவனுடைய வசனம் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல ஒன்று குருந்தர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம்மன் என்னவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவை மனுஷருடைய தோன்றவும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்றுதான் அங்கேயும் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையிலே துன்பம் நேரிடாது என்பது வேதம் சொல்லுகிற காரியம் அல்ல ஆனால் துன்பம் நேரிட்டாலும் அது ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும்படியாய் நடைபெறுகிறது தான் பரிசுத்த வேதாகமும் குறிப்பிடுகிறது தரிசனம் உள்ள வாலிபன் எப்பொழுது அடிமையாக போய்கொண்டிருக்கிறான் அவனை மூத்த சகோதரன் உதவி செய்ய விரும்பியும் உதவி செய்ய இயலாமல் போயிற்று முப்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் அவர்கள் யோசிப்பின் அங்கீ எடுத்து ஒரு வெள்ளாட்டுக் கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தொய்த்து பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம் இது குமாரன் அங்கியோ அல்லவோ பாருமென்று சொல்ல சொன்னார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் யோசிப்பின் சகோதரர்கள் மிகவும் கை தேர்ந்த துன்மார்க்கர்களாக இருப்பதாக தான் தெரிகிறது தீமையான திட்டங்களை மிக விரைவாக எளிதாக அவர்கள் தீட்டுகிறார்கள் அதை நிறைவேற்றுகிறார்கள் யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றினார் யாக்கோபு தன் தகப்பனை ஏமாற்றினார் அந்த யாக்கோபு அவனுடைய மாமனால் ஏமாற்றப்பட்டான் இப்பொழுது யாக்கோபின் சொந்த பிள்ளைகள் யாக்கோபை மிகவும் பயங்கரமாக ஏமாற்றுகிறார்கள் தகப்பனை ஏமாற்றும்படியாக பிள்ளைகள் மிகவும் பயங்கரமான திட்டத்தை வகுத்து சொந்த தகப்பனை எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்ப வைத்து விட்டார்கள் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் வாசிப்போமானால் யாக்கோபதை கண்டு இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது யோசிப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டிக்கொண்டு கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் கொஞ்சம் கூட சந்தேகப்படவில்லை தன்னுடைய குமாரர்கள் தான் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவன் நம்பினான் ஆனால் யோசேப்பின் சொந்த சகோதரர்கள்தான் அந்த துஷ்ட மிருகங்களாக இருந்தார்கள் அவர்கள்தான் யோசேப்பை பட்சித்தார்கள் ஆனால் கத்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினாலே அவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நாம் யாரை போல் இருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும் யோசிப்பின் சகோதரர்களைப் போல துஷ்டர்களாக இருக்கிறோமா மற்றவர்களை பட்சிக்கிறவர்களாக இருக்கிறோமா மற்றவர்களை தீமை செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும் அது ஒரு பொழுது நமக்கு நன்மையை கொடுக்காது என்பதையும் தேவனுடைய ஆசிர்வாதத்தை நமக்கு கொண்டு வராது என்பதையும் மனதிலே கொண்டு யோசைப்பை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் யோசைப்பை போல வாழ்வது என்பது இந்த உலகத்திலே கடினமான ஒரு காரியம்தான் நாம் அநேகராலை பட்சிக்கப்படுவோம் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் கத்தர் நம்மோடு கூட இருப்பார் நாம் உண்மையாய் நடக்கும் பொழுது கத்தருக்கு பிரியமாய் நடக்க விருப்பப்படும் பொழுது அநேக துன்பங்கள் வந்தாலும் எல்லா துன்பங்களிலிருந்தும் தேவ நம்மை பத்திரமாய் மீட்டு கொண்டு வருவார் தம்முடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்பதைதான் இந்த பகுதியில் இருந்து கற்றுக்கொள்கிறோம் வாழ்க்கையிலே நல்லவனாய் இந்த ஒரு என்று சொல்லி வாழ்கிறது கூட கைகோர்க்க ஆரம்பிக்கிறார்கள் தற்காலிகமாக அது பல வெற்றிகளை நமக்கு கொண்டு வருகிறது போல காணப்பட்டாலும் அது ஒரு பொழுது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஆசிர்வாதத்தை கொண்டு வராது என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் யோசிப்பு கர்த்தருடைய உதவியோடு கூட பெரிய வெற்றிகளை பெறுகிறதை பார்க்கிறோம் அநேகருக்கு ஜீவரட்சனை கொடுக்கும்படியாக ஒரு பெரிய ரட்சகனாக தெய்வன் எழுப்புகிறார் ஒரு தேசத்தையே அவன் காப்பாற்றுகிறவனாக மாறுகிறான் எப்படிப்பட்ட மனிதனாக நாம் இருக்க விரும்புகிறோம் என்பதை நாம் சோதித்துப் பார்க்க வேண்டும் யாக்கோபு தொடர்ந்து தன் குமாரனாகி யோசிப்புக்காக துக்கம் கொண்டாடினான் என்று சொல்லி வாசிக்கிறோம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் அவனுடைய குமாரர் குமார்த்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான் இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் யோசேப்பை இழந்ததினாலே யாக்கோபாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை யோசைப்பை யாக்கோபு மிகவும் அதிகமாய் நேசித்தான் இரண்டு காரணம் ஒன்று தான் விரும்பின மனைவியின் பிள்ளையாக அவன் இருந்தான் அது மட்டுமல்லாமல் அவன் உள்ள மகன் அவன் தேவனை நேசிக்கிற ஒரு மனிதன் அவன்தான் இந்த குடும்பத்தை நடத்துவான் என்று சொல்லி யாக்கோபு நினைத்திருந்திருக்கலாம் ஆனால் அவன் இப்பொழுது இல்லை அவன் இப்பொழுது துஷ்ட மிருகங்களால் பீருண்டு போனானே என்று சொல்லி அவன் இருதயத்தை ஆறுதல் படுத்த அனுமதிக்காமல் அந்த மகனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம் அந்த மீதியானியர் யோசேப்பை யோசிப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திப்பார் என்பவனிடத்தில் விற்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் யோசிப்பு எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கே போய் சேர்ந்தான் தேவனுடைய திட்டத்தின்படி ஆண்டோர் வழிகளை அவனுக்கு ஏற்படுத்துகிறான் யோசிப்பின் பக்கம் நின்று அந்த நாளிலே நோக்கி இருப்போமானால் யோசிப்புக்கு எப்படி ஒன்றும் புரியவில்லையோ அப்படிதான் நமக்கும் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு முழு சருத்திரமும் நம்முடைய கையில் இருக்கிறது தேவன் எவ்வளவு அழகாக தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை நம்மால் முழுமையாய் பார்க்க முடிகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார் அதினதின் காலத்திலே செய்கிறார் அவர் திறக்கிற கதவுகளை ஒருவனும் பூட்டவும் முடியாது அவர் பூட்டுகிற கதவுகளை ஒருவனும் திறக்கவும் முடியாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே அவர் செய்கிறதை ஒருவனும் தடுக்கவும் முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது தான் நமக்கு ஸ்லாக்கியமும் பாக்கியமாக அவர் கீழ்ப்படிவது மட்டுமே நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறது என்பதை மனதில் வைத்து யோசிப்பை போல வாழ பழகுவோம் இளம் வயதிலே அவருக்கு பிரியமாய் நடப்பது மட்டுமல்ல தெய்வ தரிசனமுள்ள பிள்ளைகளாக வாழுவோம் அப்பொழுது ஒரு காலம் கேட்டு போக மாட்டோம் இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து படிக்கலாம் கத்த இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக ஆமேன்